بسم الله الرحمن الرحيم. தொழுகையில் தக்பீர் கட்டியதற்கு பின் தொழுகை சவ்வுகளில், அதாவது தொழும் அணியில் இடைவெளி ஏற்பட்டால் தூக்கி வைத்து அந்த இடைவெளியை பூரணப்படுத்தலாமா, அல்லது தொழுது முடித்த பின்புதான் பூரணப்படுத்த வேண்டுமா என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். தொழுகின்ற போது ஏதோ ஒரு காரணத்தால் இடைவெளி ஏற்பட்டுவிட்டது, அதை எவ்வாறு சீர் செய்து கொள்வது? இதில் ரெண்டு விடயம் இருக்கிறது. ஒன்று, சவ்வை சீர்தொழுத்து கொள்வதனுடைய அவசியம். இரண்டாவது, அந்த சபு இடையில் தவறுகள் வருகின்ற போது அதை இடையிலே சீர் செய்து கொள்வதா என்கிறது. ஆரம்பத்திலிருந்து சீர் செய்து கொள்ள வேண்டும் என்கிற அவசியமும் இங்கே சொல்லப்பட வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் சபு சீர்திருத்துகின்ற போது நான் இப்போது தொழுத தொழுகையிலும் இந்த ரெண்டு ரக்காத்திலே கூட எனக்கு பக்கத்தில் இருந்தவர் தனது காலை மிக அகலமாக வைத்திருந்ததால் தோளோடு தோள் சேரவில்லை, என்னால் தோளோடு தோளை சேர்க்க முடியவில்லை, அது கஷ்டமாக இருந்தது. இந்த வேளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள் என்றால், புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், அரபு இலக்கம் தான் நான் இங்கே சுட்டி காட்டுகிறேன், 685வது நம்பர். நீங்கள் உங்களது சவ்வுகளை சீராக்கி கொள்ளுங்கள், இல்லை என்றால் உங்களுடைய முகங்களுக்கிடையில் அல்லாஹ் வேறுபாட்டை ஏற்படுத்தி விடுவான், அதாவது உங்களுக்கிடையிலே முரண்பாடுகள் ஏற்பட்டு நீங்கள் பிரிந்து விடுவீர்கள் என்று. இன்னும் சில அறிவிப்புகளில் உள்ளங்களுக்கிடையில் வேறுபாடுகள் ஏற்பட்டு போயிரும் என்ற கருத்தும் வந்திருக்கிறது. இவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இதே மாதிரி ரசூலுல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறார்கள், இதுவும் புகாரியிலே 692வது இலக்கத்தோடு வந்திருக்கிறது. உங்களுடைய சவ்வுகளை சரியாக்கிக் கொள்ளுங்கள், எனது முதுகுக்கு பின் நான் உங்களை பார்க்கின்றேன் என்று நபிகளார் சொல்வார்கள். இதை சொல்லக்கூடிய சஹாபி அனஸ்ரன் சொல்வார்கள், எங்களில் ஒவ்வொருவரும் தனது தோல்புயத்தை மற்ற சகோதரனுடைய தோல்புயத்தோடு சேர்த்து வைப்பார், அவருடைய பாதத்தை மற்ற சகோதரனுடைய பாதத்தோடு சேர்த்து வைப்பவராக இருந்தார். அப்ப ரசூலுல்லாவின் கட்டளை, சஃபை சீர்படுத்துங்கள், அதை நாங்கள் இவ்வாறுதான் சீர்படுத்தினோம் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள். இதில் ரெண்டு ஒன்று சேர வேண்டும், ஒன்று தோளோடு தோள் சேர வேண்டும், ரெண்டாவது எங்களுடைய ஒருவருடைய பாதம் மற்றவருடைய பாதத்தோடு சேர்ந்திருக்கும் என்று விடயம் வந்திருக்கிறது. ஏனென்றால் இதை ஏன் சொல்றேன் என்றால், சமாதானத்தில் சில அறிஞர்கள், தௌஹீத் கருத்தில் உள்ளவர்கள், காலோடு கால் சேர தேவையில்லை, தோளோடு தோள் சேர்ந்தால் மட்டும் போதும் என்று ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். ஆனால் நபியலாருடைய சொல்லை அவர்களுடைய அந்த சொல் சொல்லப்பட்ட அந்த சஹாபாக்கள் விளங்கி செயற்பட்ட விதம் அதற்கு மாற்றமானது. ஒன்று, மற்றொரு அறிவிப்பிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறும் சொல்லியிருக்கிறார்கள், அதாவது கான ரசூலுல்லா, அதாவது நபியலாருடைய வார்த்தை வருகிறது, நீங்கள் சப்புகளிலே தராசோ நெருக்கமாக நின்று கொள்ளுங்கள். தராசோ என்றால் ஒரு கல்லை இன்னொரு கல்லுக்கு மேல் வைத்து கட்டுகின்ற போது எப்படி நெருக்கமாக இருக்குமோ அதற்கு பாவிக்கிற வார்த்தை அந்த வார்த்தை, அது மாதிரியான ஒரு வார்த்தையை, அதாவது ஒன்றோடு ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை பாவித்திருக்கிறார். இடவழி இல்லாமல் அவ்வாறு இருக்க வேண்டும் என்று பாவித்திருக்கிறார்கள். அனஸ்ரம அபு மசூத் அலிகள்லாம் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் எங்களுடைய தோல்புயங்களை தடவி பார்ப்பவர்களாக இருந்தார்கள், தோள்களுக்கிடையில் இடவிருக்கிறதா என்று. அந்த அளவிற்கு இமாமுக்கு ஒரு முக்கியமான கடமை. வெறுமே ரசூலுல்லாஹ் சபை சீர்திருத்திக் கொள்ளுங்கள் என்று இன்று சொல்ற மாதிரி சொல்லவில்லை. பள்ளிவாசல் எப்படி சொல்வார்கள், சபு சுவக்கும் ரஹமுக்கும் அல்லாஹ்னு அவரவாட்டுக்கு சொல்வார். அவர் அரபில் சொல்வார், என்ன சபை சீர்திருத்திக் கொள்ளட்டாம், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான் என்று சொல்வார்கள். இவர்கள் ஆமீன் என்று சொல்லிவிட்டு அப்படியே நின்றமாய் சொல்வார்கள், என்னது என்ன சொல்றார் என்று மாமுங்களுக்கும் தெரியாது. அவர் தமிழையாவது சொன்னால் எப்படி
சபுகளை சிறு செய்து கொள்ளுங்கள், தோளோடு சேல் சோல் சேர்ந்து கொள்ளுங்கள், பாதத்தோடு பாதத்தை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அது அர்த்தமாக இருக்கிறது. அதற்கு மாற்றமாக இவர் அரபியில் சொல்லிவிட்டு அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானா என்ற வார்த்தை ஒன்று சொல்லுகிற போது அவர்கள் ஆமீன் என்று விட்டு தொழுகிறார்கள். வேற சப்பை சீர்திருத்தது கிடையாது. இது இமாம்கள் செய்யக்கூடிய மகா பெரிய பிழை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் சவ்விலே சரியாக நின்று கொள்ளுங்கள், உங்களுடைய முரண் வேறுபட்டு கொள்ளாதீர்கள் என்று. இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் எங்களுடைய சவ்வுகளை எப்படி சரி செய்வார்கள் என்றால், வில்லை எப்படி அது சரியாக அமைய வேண்டும் என்று அது உருவாக்குற போது எவ்வளவு நேர்த்தியாக இருக்கணுமோ அந்த மாதிரி நேர்த்தியாக அது இருப்பதற்கேற்ற மாதிரி ரசூலுல்லாஹ் அதனுடைய வடிவத்தை சீராக்குவார்கள். ஒரு நாள் ரசூலுல்லாஹ் பார்க்கிறார்கள், ஒருவருடைய நெஞ்சு பகுதி கொஞ்சம் முன்னுக்காயிருந்தது. சப்பில் நிற்கிற போது ஒருவருடைய நெஞ்சு கொஞ்சம் முன்னுக்காயிருந்தது. அப்போ சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அடியார்களே, உங்களுடைய சவ்வுகளை சீராக்கி கொள்ளுங்கள், உங்களுடைய முகங்களுக்கு இடையிலே இல்லை என்றால் அல்லாஹு தாலா வேறுபாடுகளை ஏற்படுத்தி விடுவான் என்று. ஒருவர் நெஞ்சு முன்னுக்காகுது, அப்போ முன்னுக்கு பின்னுக்காகவும் கூடாது, இடவழிகளும் கூடாது, எல்லாமே நேர்த்தியாக இருக்கணும், அந்த அளவுக்கு நேராக இருக்கணும் என்று நான் இதை சொல்லக்கூடிய எல்லா ஹதீஸும் ஒன்று புகாரியில் அல்லது முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ்கள். எனவே இவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபை சீர்படுத்தி இருக்கிறார்கள். இந்த மாதிரி சப்புகள் அமைய வேண்டும். இந்த வேளையில் சப்பிலே இடவழி ஏற்பட்டால் என்ன செய்வது, அல்லது சப்பினுடைய ஒழுங்குமுறை மாறினால் என்ன செய்வது? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அவர்கள் சொன்னார்கள், அவர் சிறு பையனாக இருக்கிற போது நான் எனது சாச்சியினுடைய வீட்டிலே, மைமுனாவினுடைய வீட்டிலே நான் தங்கினேன். நபியலாருடைய ஒரு மனைவி ரசூலுல்லாஹ் ஈசாவை தொழுது விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே தூங்கினார்கள். பின்னர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழும்பி இரவு நேர தொழுகை தொழுகிறார்கள். அப்போது நான் ரசூலுல்லாஹினுடைய இடது பக்கம் போய் நின்று கொண்டேன். இமாம் அவர் ரசூலுல்லாஹ் தொழுகிறார், தனியே தொழுகிறார்கள், இவர் வந்து இடது பக்கம் நின்று கொண்டார். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறார்கள், தனது வலது கையினால் அவரை பிடித்து இப்படியே மறுபக்கம் இங்கே திருப்பி வலது பக்கம் நிறுத்துகிறார்கள். தொழுகையில் நின்று கொண்டே இவ்வாறு செய்கிறார்கள், செய்து வலது பக்கம் நிறுத்துகிறார்கள். இதை இமாம் புகாரி ரஹமஹுல்லாஹ் இரண்டு பேர் ஒன்றாக நின்று, இரண்டு பேர் தொழுகின்ற போது இரண்டு பேரும் சமனாக நிற்க வேண்டும், ஒருவருக்கொருவர் முன்பின்னாக கூடாது என்ற தலைப்பின் கீழ் இந்த பாடத்தை கொண்டு வந்து ஹதீஸை முன்வைக்கிறார்கள். இதில் ஒரு விடயம் என்னவென்றால், தொழுகையில் இருக்கின்ற போதே அவர் தனது கையை அங்கே செலுத்தி அவர் மற்றவரும் தொழுகிறார், அந்த தொழுகிற நபரை இழுத்து சபை சீராக்குகிறார்கள் என்றால், தொழுகையிலே பக்கத்தில் நிற்கிறவர் தள்ளி நின்றால் அவரை பிடிச்சி என்ன செய்யலாம், இழுத்து வைக்கலாம், அவர் விட்டு கொடுக்கணும், அவர் மாறாக உதைக்கப்படாது, காலால் என்ன அவன் காலை பிடிச்சி இழுக்கிறோம் உதைக்கப்படாது, அவர் தாராளமாக அவரை தோல்புயம் தள்ளி இருந்தால் அவருடைய செட்டையை பிடித்து இழுத்தெடுக்கலாம். இது எப்போது சாத்தியம் என்றால், இவ்வாறு செய்வதற்கு மார்க்கத்தில் நபி வழி இருக்கிறது என்ற விடயம் தெரிந்தால்தான் அவரும் விட்டு கொடுப்பார். இல்லை என்றால் என்ன செய்வார், ஆத்திரம் வந்து சில நேரம் அரைஞ்சி ஓட்டுவார், இவரோட தொழுகையில் சேட்டையாகிறேன். எனவே அவ்வாறு நடந்தும் இருக்கிறது. இவ்வாறான முறைகளை தெரிந்து கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கடமை, இமாம் ஜமாத்துக்கு வர ஒவ்வொருத்தரும் கடமை. எனவே இந்த ஹதீஸ் எங்களுக்கு எதை சுட்டிக்காட்டுது என்றால், தொழுகை நிற்கிற போது சவ்வுகளில் இடைவெளி ஏற்பட்டால் அதை கட்டாயம் சீர்படுத்த வேண்டும். உதாரணமாக ஒருவருக்கு காத்து போய்விட்டது, அவர் தொழுகை விட்டு வெளியேறிவிட்டார், இடைவெளி ஏற்பட்டால் உடனே அது நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். நிவர்த்தி செய்வதென்றால் என்ன, இரண்டு பேரும் இரண்டு காலையும் அகட்டினால், ரெண்டு பக்கத்தில் இருந்தவர்கள் காலையும் அகட்டினால் எப்படி இருக்கும், ஒரு அடி இடம் இருக்கும், அந்த இடம் சரி வராது, அப்ப நெருக்கமாக நின்று கொள்ளணும், அல்லது முன்னுக்கு இருக்கிறவர் பின்னுக்கு இருக்கிறவர் முன்னுக்காகணும். எப்படியோ சப்பை சீரழுத்துவது என்பது மிகவும் முக்கியமான விஷயம். எனவே இந்த விடயத்தில் நாங்கள் நபி வழியை பின்பற்றி நடந்து கொள்ள வேண்டும்.